ஆக்டர் விஷால் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த படம் வீரமே வாகை சூடும் ஒரு எதிர்பார்ப்புல வந்திருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றது ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான். இப்போ நம்ம விஷால் அவர்கள் நடிச்சு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் லத்தி சார்ஜ், இந்த படத்தை ஆகஸ்ட் மாசம் நாங்க தியேட்டருக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமா சொன்னாங்க. ஆனால் படத்தோடைய ஒர்க்கு முடியல, நம்ம விஷால் அவர்கள் இந்த படத்தோடைய படப்பிடிப்புக்கு ப்ராப்பராக வரல அப்படின்றாங்க, அதனால் ஒர்க்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் தள்ளி வச்சாங்க. ஆனால் அப்பயுமே ஒர்க்கு முடியல. இப்போதைக்கு டிசம்பர் 22 இந்த படம் திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த தடவை மிஸ் ஆகாது, கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வராங்க. இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு இந்த படத்தோடைய ட்ரைலர் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி இப்போது ட்ரைலருமே வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் மூவியாக இந்த லத்தி படம் இருக்கும் போல இருக்கேன். நம்ம மனுஷன் போலீஸ்னாவே நம்ம விஷால் அவர்கள் மட்டும்தான், அவர் இருக்கிறத பார்த்தா டிஎஸ்பி ஏசி அந்த மாதிரி இருக்காப்புல, ஆனால் இந்த படத்தில் கான்ஸ்டபிளாக நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் படமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நம்ம விஷாலுடைய படம்னாவே ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது, பயங்கரமாக மெனக்கெட்டு பண்ணுவாப்புல. இந்த படத்தில் இன்னமும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு கம்பேக்காக அமையக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா அவருடைய படங்களுக்கு வர டீசராக இருக்கட்டும் ட்ரைலராக இருக்கட்டும் எல்லாமே தாறுமாறாக இருக்கும், ஆனால் படமாக பார்க்கும்போது தான் நேர்மாறாக இருக்குது. போன தடவை வீரமே வாகை சூடும் அந்த படத்துடைய டீசர் ட்ரைலர் எல்லாமே தாறுமாறுங்க, ஆனால் படத்துக்கும் அந்த ட்ரைலருக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருந்தது. சம்மந்தமே இல்லைன்னா நம்ம இங்கே ஒன்று எதிர்பார்த்தாக்கா அங்கே நேர்மாறாக வேறு மாதிரி அந்த படம் வந்துருச்சு, படம் அட்டு ஃப்ளாப்பு. இப்போ அதே மாதிரி லத்தி சார்ஜ் ட்ரைலர் வெறித்தனமாக இருக்குது, படமும் இதே மாதிரி இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த லத்தி மூவிக்கு எந்தளவுக்கு ஈராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ வந்திருக்க ட்ரைலர் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.